தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அஜித் சார் நடித்த துணிவு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தாலும் அஜித் சாரோட ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுக்கு துணிவு தீபாவளி தான். ஏன்னா இந்த படத்தை அஜித் சாரோட ஃபேன்ஸு சும்மா கொண்டாடி தீக்க போகிறாங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது, இந்த திரைப்படம் பேங்க் ராபரி சம்மந்தமான ஒரு திரைப்படம் அப்படின்னு. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் படம் ஆரம்பிக்கும் போதே ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிட்டாங்க. ஆமாங்க, இது ஒரு பேங்க் ராபரி திரைப்படம் அப்படின்னு கதைக்குள்ளேயே போனது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். அதை விட முக்கியமாக அஜித் சாரை காமிக்கும்போது ஆகா ஓஹோன்னு ஏகபோக எந்த விதமான பில்டப்பும் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக காமிச்சதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த பழைய கேஷுவலான அஜித் சார் இந்த படத்தில் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு சில சீன்ஸ் ரிவீல் பண்ணக்கூடாது, பட் அதை சொன்னால் தான் நான் எந்தளவுக்கு ஃபீல் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு டீம் பேங்க்கில் போய்ட்டு கொள்ளடிக்க போவாங்க. அப்போ அஜித் சார் என்ன பண்ணாரோ அங்கே எல்லோரும் அடித்து போட்டு சும்மா கெத்தா நிற்பார். பேங்க்கில் இருக்க ஸ்டாஃபு எல்லோரும் வந்துட்டு அப்பா எங்கள் எல்லோரையும் காப்பாற்றிட்டீங்க ஏ அப்படின்னு சொல்லி கைத்தட்டும் போது அஜித் சார் அந்த இடத்துல என்ன பண்ணார்னா, மன்னிக்கணும், நானும் பேங்க்கு கொள்ளடிக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கலகலப்பாக ஆரம்பிப்பார். அது படம் முழுக்க முக்கியமாக அந்த இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா மனுஷன் பின்னி எடுத்துட்டார். முக்கியமாக அந்த ட்ரெய்லர்களை பார்க்கும்போது ஒர்த்தாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அஜித் சார் சும்மா ஒர்த்தாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் சாரை வாடா போடனே கேஷுவலாக பேசுகிறாங்க. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஏ நீ என்னடா லூஸ் ஆடா அப்படின்னு கேட்கும்போது அஜித் சார் திரும்பி பார்த்துட்டு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறது. அதே மாதிரி ஒருத்தரோட உடம்புல பார்த்தீங்கன்னா பெல்ட் பாம்பை கட்டுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா பயத்தில், சார் என்னை விட்டுருங்க சார், ஐ ஹாவ் டூ கிட்ஸ் அப்படின்னு சொல்லார். அப்போ அஜித் சார் என்ன சொல்லுவார்னா, என்ன கேட்டா பெற்றுக்கிட்ட அப்படின்னு அந்த டைலாக் போகிற போக்கில் அடிச்சுட்டு பயங்கரமாக பின்னிட்டார். அந்த அதான் சொல்கிறோம் இல்லையா, அந்த முதல் பாதி முழுக்க அஜித் சாரோட அந்த அனாவசியமான நடிப்பு, முக்கியமாக அந்த கேஷுவல் நடிப்பு அப்படின்றது அஜித் சாரோட ஃபேன்ஸ் சும்மா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பேங்க் உள்ள வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சா போலீஸ்காரர் வருவாங்க. அப்போ வந்துட்டு அஜித் சார் கேட்பார், என்ன சார் இவ்வளோ லேட்டாக வரீங்க, பொறுப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான டைலாக். அதோட முக்கியமாக அந்த பேங்க் ஸ்டாஃப் எல்லோரும் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு கொள்ளக்காரன் பேங்க்கில் புகுந்தால் அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் ஸ்டாஃபுக்கே கிளாஸ் எடுக்கிறது. இப்படி முதல் பாதி முழுக்க சும்மா கலகலன்னு பட்டாசாக தெரிக்க விட்டுருக்காரு அஜித் சார். அதே மாதிரி ஸ்டண்ட்டு அந்த பேங்க்கோட செட்டப் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே இருக்குது. முக்கியமாக ஸ்டண்ட்டு சீக்வன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கிறாரு. ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ஒரு சிங்கிள் ரோலிங் ஷாட்டு, அந்த சிங்கிள் ரோலிங் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் அஜித் சார் அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்தது. இந்த படத்தோட முதல் பாதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ட்விஸ்ட்டு, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்க. ஆல்ரெடி ஒருத்தங்க பேங்க்கை கொள்ளடிக்க வருவாங்க, அதை அஜித் சார் வந்து கிராஸ் அடிப்பார். இவர் கிராஸ் அடித்த அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டீம் இந்த பேங்க்கை கொள்ளடிக்கிற ப்ராசஸில் இருப்பாங்க. அது போக போக தான் படத்தில் அப்படியே ரிவீல் ஆகிட்டே வரும். ஸோ இப்படி படத்தோட முதல் பாதி பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவல், அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோடு எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல் பாதியோடு சரி, ரெண்டாவது பாதி அப்படின்னு போகும்போது தான் கப்பலை கவுத்த மாதிரி படத்தையே கவுத்து வச்சுருக்கிறாங்க. முதல் பாதி எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்களோ அதுக்கு அப்படியே நேர் மாற தான் இந்த படத்தோட ரெண்டாவது பாதி இருக்குது. ஏன்னா இன்டர்நேஷ்னலாக தேடக்கூடிய ஒரு கிரிமினல் எங்கேயோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் பேங்க்கை ஏன் கொள்ளடிக்க வராரு அப்படின்றதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் இந்த படம் அப்படியே அமைக்கப்படுது. அவரோட டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமீர், பாவனி, சிபி இவங்கெல்லாம் வராங்க. இவங்கெல்லாம் ஏன் வராங்க, எதுக்கு வராங்க, இவங்களால் கதையில் எதாவது மாற்றம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வர காட்சிகள்லாம் நமக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் படம் நல்லா தானே போச்சு, இவங்கள ஏன்டா கொண்டு வந்து இதில் வச்சிங்க அப்படின்ற மாதிரி இரிட்டேட்டிங்கான காட்சிகளாக தான் அவங்க வர காட்சிகள்லாம் இருக்குது. இந்த படத்தோட முதல் பாதி முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அஜித் சாருக்கான படம் தான். ஆனால் ஹெச் வினோத்துன்னு ஒரு இயக்குனர் இருக்கிறார்ல, அவர் எங்கடா காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம் ஸ்டோரி மட்டும் வருது. ஒரு பேங்க் மக்களோட அறியாமையை பயன்படுத்தி எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் சீக்வன்ஸ் வரும். அதுதான் அந்த படத்தோட மையக்கதை. அதாவது மக்கள்கிட்ட அவங்க சொல்ல வந்த கருத்து இருக்குல்ல, அது இந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே அடைக்கிறாங்க. நாம் பேங்க்கோட ஃபார்மில் போடக்கூடிய ஒரு கையெழுத்து, அந்த கையெழுத்துக்கு மேலே இருக்க அந்த கண்டிஷன் அப்ளை இருக்குல்ல, அதெல்லாம் கவனிக்காமல் நாம் போகிற ஒரு கையெழுத்தினால நம்மளோட தலையெழுத்து எப்படி மாறுது அப்படின்றத அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இந்த பேங்க்கு எந்த மாதிரிலாம் நம்மளை சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்றதையும் ஒரு சின்ன சீனில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு திருநங்க இந்த பேங்க்கில் 5000 ரூபா டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் 5000 ரூபா டெபாசிட் பண்ணேன், ஆனால் 10 மாதம் கழித்து வரும்போது என் பேங்க்கில் அந்த 5000 இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த பேங்க் மேனேஜர் ஒன்று சொல்லுவார், அதுதான் அல்டிமேட்டாக இருக்கும், நீங்கள் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணலாமா, அதனால் அந்த 5000 ரூபா காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் மினிமம் பேலன்ஸ் 5000 வச்சுருந்தேன், அப்புறம் எப்படி நீங்கள் என் காசை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிற விளக்கம் இருக்குல்ல, அது இப்போ நம்ம எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அதாவது நாங்கள் உங்களுக்கு தினமும் மெசேஜ் அனுப்புகிறோம்ல, அந்த மெசேஜ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நாங்கள் 40 ரூபா பிடிப்போம். நீங்கள் 5000 ரூபா வச்சுருந்தீங்க, அதில் 40 ரூபா போடுச்சுன்னா 4960 ரூபா. அப்போ அடுத்த மாதம் போகும்போது
ஐயாயிரத்து கம்மியாக தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த ஐயாயிரத்து கம்மியாக வச்சதுனால நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஐநூறுரூவா ஃபெனால்ட்டி போட்டோம். அப்போ 10 மாதம் வரும்போது நீங்கள் போட்ட 5000 ரூபா காலி ஆகிடுச்சு. சொல்ல போனால் நீங்கள் தான் எங்களுக்கு காசு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ நடைமுறையில் நம்மளை எப்படிலாம் பேங்க் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, நம்மகிட்டருந்து எப்படிலாம் காசை பிடுங்குறாங்க அப்படின்னு இந்த ஒரே காட்சியில், முக்கியமாக அந்த 10 நிமிஷம் காட்சியில் விளக்குன விதம் அப்படின்றது அந்த இடத்துல இந்த படம் கண்டிப்பாக எச்.வி.நாத் சாரோட படம் அப்படின்றத சூப்பராக விளக்கியிருக்கிறாங்க. அதுக்கு உண்மையிலே பாராட்டுகள். முக்கியமாக அந்த மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போகிறோம் இல்லையா, அதை பற்றி ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம அந்த விளம்பரங்களை இந்த மியூச்சுவல் ஃபண்டு விளம்பரம் பார்க்கும்போது அதில் டக்குன்னு ஒன்று கிராஸ் ஆகும், மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் மார்க்கெட்டிங் ரிஸ்க் அப்படின்னு உடனே கிராஸ் ஆகும் பார்த்தீங்களா. அது என்ன மாதிரியான ரிஸ்க் அப்படின்றத இந்த படத்தில் தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். எப்படி ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நம்ம போடக்கூடிய ஒரு ஓட்டு நம்மளோட வாழ்க்கையை தரத்தையே நம்ம வாழ்க்கையை மாற்றிடுமோ, அதே மாதிரி இந்த பேங்க் ஃபார்ம்லாம் அந்த கண்டிஷன் அப்ளைலாம் படிக்காமல் நாம் கண்மூடித்தனமாக போடக்கூடிய ஒவ்வொரு கையெழுத்தும் நம்மளோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகளை வெளிப்படுத்தும் அப்படின்றதுக்கு உதாரணமாக வந்த திரைப்படம் தான் இந்த துணிவு திரைப்படம். நான் இப்போ ஒவ்வொரு தடவை சொல்லும்போது இந்த முதல் பாதி சூப்பர், முதல் பாதி சூப்பர் அப்படின்னா அப்போ ரெண்டாவது பாதி என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். ரெண்டாவது பாதியில் தான் நமக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு முதல் பாதியிலே எழுந்து வர்றது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லது. ரெண்டாவது பாதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை பயங்கரமாக சோதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சில சீன் சொன்னால் அது எந்த அளவுக்கு சோதனை அப்படின்றது உங்களுக்கு புரியும். அஜித் சாரை பார்த்தீங்க அப்படின்னா அஜித் சாரையும் சரி மஞ்சுவரையும் சரி சுட்டுறாங்க. அவங்கள சுட்டதுக்கப்புறம் வழக்கம் போல் அஜித் சார் வந்துட்டு முதுகில் சக்கு சக்குன்னு குத்திடுறாங்க. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா மஞ்சுவரையர் காரில் கூட்டு போட்டு சர்ருன்னு காரில் போயிட்டே இருக்கும்போது காரில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் குண்டு அடிக்கிறாங்க. கார் தகதகன்னு எரியுது, அப்பயும் கார் மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. அந்த நேரம் பார்த்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காரை ஒரு லாரி மோதிடுது. அந்த கார் என்ன ஆகுதுன்னா மலை, அதாவது பல அடி உயர இருக்கிற மலையிலேருந்து உருண்டு பரண்டு கீழே வருது. எல்லோரும் தேடி வந்து பார்க்குறாங்க, காருக்குள்ளே அஜித் சாரையும் காணும் மஞ்சுவரையரையும் காணும். ஏன் எப்பட்றா அப்படின்ற மாதிரி பார்த்தா அஜித் சார் மஞ்சுவர தோளில் தூக்கி போட்டு ரொம்ப கேஷுவலாக போகிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, துப்பாக்கியில் சுட்டும் எதுவும் ஆகலை, வழக்கம் போல் அவர் முதுகில் குத்தியும் எதுவும் ஆகலை, காரு தகதகன்னு எரியும் போதும் அவருக்கு எதுவும் ஆகலை, காரு மலையிலேருந்து உருளும் போதும் எதுவும் ஆகலை. ஆனால் மனுஷன் அந்த குண்டடிப்பத்த ரத்தம் இருக்கு இல்லையா அதோடு ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அந்த வீட்டில் இருக்க வயசானவங்க டாக்டரை கூப்பிட்டு வர வச்சு அவரை எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமா நம்ம திருந்தலை. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ், இவர் சிங்கிள் போட்டில் போகிறாரு. இவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 போட்டில் AK-47 பல ரக துப்பாக்கிகளோடு இவர் துரத்துகிறாங்க. முக்கியமாக 4 ஹெலிகாப்டர் சேஸ் பண்ணுது. ஆனால் இவர் சுடும்போது எல்லார் மேலேயும் படுது, எல்லாரும் சுடும்போது இவர் மேலே படலை. இது என்ன கொடுமை! அப்படியும் தெரியாதனமா இவர் மேலேயும் மஞ்சுவர் மேலேயும் புல்லட் பட்டுடுது. போட்டையும் சுட்டுறாங்க, போட்டும் கடலுக்குள்ளே போயிடுது. ஐயோ செத்து போயிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. விவேகம் படத்தில் வர்றாமா அப்படின்னு வந்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடலுக்குள்ளே உள்நீச்சல் அடிச்சுக்கிட்டு திடீர்னு பார்த்தா உயிரோடு காட்டுறாங்க. கேஷுவலாக படுத்துக்கிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு, அதோட படத்தையும் முடிச்சிடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சத்திய சோதனை தான். அதே மாதிரி அஜித் சார் சுற்றி 100 பேர் சுட்டாலும் அவர் மேலே புல்லட்லாம் படுறதே கிடையாது. ஆனால் அஜித் சார் சுட்டால் மட்டும் எல்லோரும் மேலே புல்லட் பட்டுடுது. இதெல்லாம் விவேகத்தோடு அஜித் சார் வந்துட்டு மறந்து தூக்கி வச்சுருப்பாருன்னு நினச்சோம். ஆனால் இந்த படத்தில் அதை கண்டினியூ ஆகுறது அப்படின்றது ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான். முதல் பாதியில் சும்மா பட்டாசு அடித்து கொண்டாடுற மாதிரி எடுத்த திரைப்படத்தை செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பட்டாசுலையும் ஒரு லாரி மண்ணியும் தண்ணி எடுத்துன்னு ஊற்றின மாதிரி ஆடிச்சு படம் ஆரம்பிச்சிலேருந்து பயங்கர கிறிஸ்பியாக பயங்கர டைட்டாக போயிட்டு இருந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது செகண்ட் ஹாஃபில் இந்த இன்டர்வியூ மாதிரியான ஒரு சில காட்சிகள்லேருந்து ஆரம்பித்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை பயங்கரமாக சோதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த இடங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் முழுக்கவே மைனஸ் தான். அதே மாதிரி மகாநதி சங்கர் சார் ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல வெயிட்டான ஒரு ரோலில் நடிச்சிருக்கிறாரு, அது ரொம்பவே சந்தோஷம். மற்ற கேரக்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கிறாங்க, அதுவும் ஓகே தான். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அமீர், பாவன், இந்த சிவிலாக இருக்காங்களே அவங்களாம் இந்த படத்துக்கு இல்லாமல் இருந்தாலே படம் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ மொத்தத்தில் ஹெச்.வி.நாத் அவர்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த சதுரங்க வேட்டை தீரன் மாதிரி அந்த படம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் ஹெச்.வி.நாத் அவரோட படம், மற்றபடி இது முழுக்க முழுக்க அஜித் சாரோட படம். அதிலும் அந்த முதல் பாதி இருக்குல்ல அது அஜித் சாரோட ஃபேன்ஸுக்காகவே செதுக்கி செதுக்கி எடுக்கப்பட்டதான் அந்த முதல் பாதி. அந்த முதல் பாதியில் நிறையா லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் படம் சும்மா பட்டாசாக இருக்கும், அதில் நோ டவுட். ஹெச்.வி.நாத் அவர்கள் இந்த சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் ஒன்று மாதிரி இந்த இரும்பு திரை, ஸ்கேம் 92 படம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த மக்களுக்கு ஸ்கேமிங், அந்த பேங்கிங் பண்ணுற ஸ்கேமிங் பற்றி ஒரு விழிப்புணர்வாக இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்றது ரொம்பவே தெளிவாக தெரியுது. ஆனால் அந்த அஜித்ஸோட அந்த மாஸ் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே புகுந்ததுனால சொல்ல வந்த அந்த மையக்கதையை விட்டுட்டு, அதாவது அந்த மையக்கதையை வெறும் 10 நிமிஷம் மேலோட்டமாக மட்டும் சொல்லிவிட்டு மற்றபடி அஜித் சாரோட மாஸுக்காகவே படத்தை எடுத்த மாதிரி இருக்குது தான் இந்த துணிவு திரைப்படம். ஒருவேளை நட்டி நடராஜ் மாதிரியோ இல்லை கார்த்திக் மாதிரியான நடிகர்கள் இந்த கதையில் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா
கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ள முக்கியமான ஒரு திரைப்படமாக அந்த திரைப்படம் மக்கள்கிட்ட போய் சென்று அடைஞ்சிருக்கும். பட் இந்த படத்தில் அஜித் சார், அஜித் சாரோட மாஸ் அப்படின்னு வரும்போது சொல்ல வந்த கருத்துலேருந்து விலகி அஜித் சாருக்காகவே மொத்தமாக எடுத்து வச்சு சொல்ல வந்த கருத்துலேருந்து தள்ளி நின்றுட்டாரு ஹெச் வினோத் அவர்கள். இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எந்த அளவு கனெக்ட் ஆகும் அப்படின்னு தெரில. ஆனால் அஜித் சாரோட ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியிருந்தாலும் அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு இது வந்துட்டு ஒரு துணிவு தீபாவளி தான்.